ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு உங்களுக்கும் பிடிக்கும் இன்றைக்கி நம்ம உங்களுக்கும் பிடிக்கும் சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அட்டகாசமான அஞ்சு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோப்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த சோப்பு டப்பாவில் ஓல்ஸ் இருக்கிற மாதிரியான இந்த பாக்ஸில் தான் நம்ம வைப்போம் அப்படியே ஓல்ஸ் இருக்கிற பாக்ஸில் வச்சாலுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொள்ள கலன்னு சோப்பு வந்து அடுத்த டைம் எடுக்கும்போது அந்த மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும் சோப்புமே வேஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் சோப்பு வந்து அடுத்த டைம் எடுக்கும்போது காஞ்ச மாதிரியும் சோப்புமே மிச்சமாகிற மாதிரியும் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சோப்பு டப்பாவில் ரெண்டு சைடும் லப்பர் பேண்டு போட்டுட்டு இது போல் சோப்பு வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சோப்பு வந்து அடுத்த டைம் எடுக்கும் போது வேஸ்ட் ஆகாது இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம சிலிண்டர் வந்து எடுக்கிறோம் இப்போ கேஸ் மாற்ற போகிறோம் இல்லை நம்மளுக்கு கேஸ் வந்திருக்கு அப்படின்ற சமயத்தில் நம்ம சிலிண்டரை வந்து அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு நகர்த்துவோம் அந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே நம்ம நகர்த்தாமல் இல்லை கஷ்டப்பட்டு நம்ம தூக்கிட்டு வராமல் இந்த மாதிரி சிலிண்டருக்கு கீழே ஒரு மேட்டோ இல்லை ஒரு கவரோ அந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இழுத்துட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் தரையிலையுமே எந்த ஒரு டேமேஜோ கீரலோ அந்த மாதிரி ஆகாது கரையுமே படியாது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து கேஸ் மாட்டினதுக்கப்புறமா நம்ம வைக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கவரோ இல்லை பேப்பரோ கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இது போல் விரிச்சிக்கலாம் இல்லை அரிசி பை அந்த மாதிரி இருந்துச்சு கோணி அப்படின்னா கூட நம்ம கீழே இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு மேலே வந்து சிலிண்டரை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தரையுமே நம்மளுக்கு கரைப்படாமல் இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இது ரொம்பவே எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படி இல்லை நம்ம மேட்சிங்காக வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வளையல் போடுறோம் அப்படின்ற சமயத்தில் நம்ம வந்து வளையல் வந்து சின்னதாக இருந்தாலும் அது எப்படியாவது கஷ்டப்பட்டு நுழைச்சி அப்படியே போட்டுருவோம் கையிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த எரிச்சல் இருக்கும் அந்த கையுமே பார்த்தீங்கன்னா ரெட்டாகி அப்படியே வலிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம வந்து போட்டுருவோம் அது போடுறது வந்து எப்படியோ நொனைச்சிருவோம் ஆனால் கழட்டும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப கஷ்டப்படுவோம் அதுவும் இந்த வலது கையில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மொழி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கழட்டும்போது அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம் எந்த சைஸ் வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம எந்த கையில் வந்து அந்த சின்ன வளையல் போட்டிருக்கோமோ அதில் வந்து இது போல் நம்ம நொழிச்சிக்கலாம் இந்த டிப் வந்து எல்லாருக்குமே எல்லா லேடிஸ்க்கும் கேர்ள்ஸுக்குமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சாக்ஸ் வந்து நொழ்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வளையலை அந்த சாக்ஸோடு சேர்த்துட்டு நம்ம ஈஸியாக கலட்டி வெளியே எடுக்க போகிறோம் இதனால நம்மளுக்கு ஒரு கை வலியோ இல்லை எந்த ஒரு டேமேஜும் வந்து ஆகாது இது வந்து ஸ்டீல் வளையலுக்கோ இல்லை வந்து மெட்டல் வளையலுக்கோ எதுக்கு வேணாலும் இந்த டிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்ணாடி வளையலுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் வளையலும் எந்த டேமேஜும் ஆகாது நம்மளுடைய கைக்குமே எந்த டேமேஜும் ஆகாது இப்போ கண்ணாடி வளையல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து போட்டுட்டு ரொம்ப டைட்டாக இருக்கிறப்ப கழட்டினோம் அப்படின்னா சில சமயம் கையில் வந்து குத்தி அது ரத்தம் வரத்துக்குமே நிறைய சான்ஸ் இருக்குது அந்த மாதிரியும் நிறைய டைம் நடந்துருக்கு ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான வளையல் கூட நம்ம போட்டுட்டு ஈஸியாக கழட்டிடலாம் இந்த டிப் வந்து எல்லோருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்டில் வந்து தெரிவிங்க இல்லை இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிவிங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஊசியில் நூல் கொறுக்கும் போது பார்த்திங்கன்னா சில சமயம் உடனே நம்மளுக்கு வந்து ஊசியில் நூல் போயிடும் சில சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும் அந்த நூல் வந்து ஒரு மாதிரி அந்த முனையில் வந்து திருத்திரியாக ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு நுழையாது நம்ம என்ன தான் கட் பண்ணி கட் பண்ணி நுழைச்சாலுமே நுழையாது இல்லை ரெண்டாக பிடிச்சி இந்த மாதிரி திருக்கிட்டு நம்மளுக்கு எப்படியாவது உள்ள நுழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நுழைப்போம் நம்மளுக்கு டைமுமே வேஸ்ட் ஆகும் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் நூல் கொறுத்துடலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக விரலில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நூல் கொறுக்கிற இடத்துல இது போல் தடவி விட்டுடலாம் இந்த மாதிரி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் போல் நம்ம காய வச்சிடலாம் காய வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூல் நல்லா காஞ்சிட்டு பேஸ்ட்டு காஞ்சிட்டு திக்காயிடுச்சு இப்போ நம்ம ஊசியில் இந்த நூலுக்கு ஒருத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்மளுக்கு நுழைஞ்சிருது இந்த டிப்புமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இது போல் ட்ராக்கோ இல்லை சுடிதார் பேண்ட்டோ இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க போட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா இதில் உள்ள ரோப் வந்து அடிக்கடி நம்மளை வந்து கழட்ட சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க பாத்ரூம் போகும்போதெல்லாம் நம்ம சில நேரம் வந்து வேலை இல்லாமல் இருப்போம் சில நேரம் வேலையாக இருக்கும் போது நம்மளுக்கு அடிக்கடி கேட்கும் ரொம்பவே டென்ஷனாக இருக்கும் இனிமேல் அந்த டென்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை அவங்களே வந்து ஈஸியாக கழட்டிட்டு அவங்களே வந்து டைட் பண்ணுற மாதிரி ஒரு டிப் தான் இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா போதும் அவங்களே ஈஸியாக வந்து கழட்டிட்டு மாட்டிடுவாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ சுடிதார் பேண்டில் தான் சொல்லி காட்டுறேன் இடுப்பளவுக்கு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இது போல் சுருக்கிக்கலாம் சுருக்கிட்டு இந்த நாடா இருக்குது பார்த்திங்களா ரோப் இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு சுத்து மட்டும் இது போல் சுற்றிட்டு இது உள்ளே இது போல் நுழைச்சிட்டு முடிச்சு இப்போ போட வேணாம் இந்த மாதிரி இந்த சைடுமே இது போல் சுற்றிட்டு இது உள்ளே இந்த ரோப் வந்து நுழைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த ரைட் சைடு இருக்கிற ரோப் வந்து லெஃப்ட்லேயும் லெஃப்ட் சைடு இருக்கிற ரோப் வந்து ரைட் சைடுமே இது போல் நம்ம வந்து நுழைச்சிக்கலாம் நுழைச்சிட்டு இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து சரியான சமமான அளவுக்கு வச்சுட்டு இப்போ இழுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி முடிச்சு வந்து விழுந்துடும் இப்ப முடிச்சு போட்டாச்சு இது எப்படி பிள்ளைங்க கழட்டுவாங்க அப்படின்னு கேக்குறீங்களா ரெண்டு சைட்லயுமே முடிச்ச மாதிரி இப்படி ரவுண்டா இருக்கும் அதை மட்டும் இழுத்து லூஸ் பண்ணிட்டு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டு ரோப்பையும் பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் டைட் ஆகிடும் இந்த டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இனிமேல் நம்மளுக்கு டென்ஷன் இல்லாம இருக்கும் பிள்ளைங்க அவங்களே ஈஸியா கழட்டிட்டு மாற்றத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த டிப்ஸ் வீடியோ எல்லாமே அட்டகாசமான டிப்ஸ் தான் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த உங்கள் எல்லோருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லோருக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்